நடிக்க வாய்ப்பு கேட்டு வந்த பெண்ணை மயக்க மருந்து கொடுத்து பலமுறை பலாத்காரம் செய்த தயாரிப்பாளர். பாலிவுட் நடிகர் ஷாருக்கான் நடித்த சென்னை எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட பல ஹிட் படங்களை தயாரித்தவர் கரீம். இந்த நிலையில் இவர் மீது நடிக்க வாய்ப்பு தேடி வந்த 25 வயதான பெண் கரீம் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். கரீம் தனக்கு மயக்க மருந்து கொடுத்து பலமுறை பலாத்காரம் செய்தார், இதை வெளியே சொன்னால் அந்தரங்க புகைப்படங்களை வெளியே விடுவேன் என மிரட்டியதாக அந்த பெண் தனது புகாரில் தெரிவித்தார். அந்த பெண் புகார் அளித்ததை அடுத்து கரீம் முன்ஜாமீன் கோரி ஹைதராபாத் நீதிமன்றத்தில் அணுகினார். ஆனால் நீதிமன்றம் அவரின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது. ஹைதராபாத் உயர் நீதிமன்றம் தனது முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்ததை அடுத்து அவர் உச்சநீதிமன்றத்தை அணுகினார். ஆனால் உச்சநீதிமன்றத்திலும் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு கிடைக்கவில்லை. இதையடுத்து 2 இடங்களிலும் முன்ஜாமீன் கிடைக்காததால் அடுத்து கரீம் ஹைதராபாத் காவல் நிலையத்தில் சரணடைந்தார். இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யவும்.